வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட் வெர்ஷன் 2க்கும் எபிசோட் வெர்ஷன் 3க்குள்ள கம்பரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சவர் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆரம்பிப்போம். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் 2 வால்வ் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஃபியூல் டெலிவரி டைப் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெண்டு வண்டியோட பவர் அண்ட் டார்க்னு பார்த்தீங்கன்னா, பவர்னு பார்த்தோன்னா 12.4 பிரேக் ஆர்ட்ஸ், 7250 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்த்தீங்கன்னா 13.6 நியூட்டன் மீட்டர், 5500 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் அண்ட் டார்க் வைஸில் பார்த்தீங்கன்னா யமஹா வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வரல. இன்ஜின் வைஸ் பார்த்தாலும் எந்த ஒரு சேஞ்சுமே யமஹா வந்து இந்த மாடலில் வந்து எதுவுமே தரல. இல்லை சஸ்பென்ஷன் நம்ம பார்த்தோன்னா எந்த ஒரு சேஞ்சுமே வந்து யமஹா தரல. முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 7-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க. இது சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குன்னே சொல்லலாம். இதோட காம்படேட்டரான NS160, RTR160 இது கூட கம்பேர் பண்ணும்போது இது சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேடு பள்ளத்தெலாம் விடும்போது இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு பிரேக்கிங்னு வரையில் யமஹா எஃபிசட் வெர்ஷன் 2லேயும் யமஹா எஃபிசட் வெர்ஷன் 3லேயும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 282 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு சைஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே வந்து யமஹா பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமஹா எஃபிசட் வெர்ஷன் 3ல மட்டும் சேஃப்டி வைஸ் சிங்கிள் சேனல் எபிஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா யமஹா எஃபிசட் வெர்ஷன் 2லேயும் யமஹா எஃபிசட் வெர்ஷன் 3லேயும் 230 mm டிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. சைஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கப்புறம் இதோட பிரேக்கிங் பார்க்கையில் இதோட காம்படேட்டராக இருக்க NS160 RTR 164V கம்பேர் பண்ணும்போது பிரேக்கிங் வந்து நல்ல எஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100x18 17 inch அலாயில் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர். ரியரில் பார்த்தீங்கன்னா 140x60 17 inch அலாயில் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர். இதோட காம்படேட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்ல ப்ராடான டயரை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கார்னரிங்லாம் பண்ணும்போது நல்ல ரோட் கிரிப் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் காம்படேட்டரை கம்பேர் பண்ணும்போது. நம்மளுக்கு ஹேண்ட்பார் செட்டப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் பார் ஹேண்ட்பார் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைடாகவே இருக்குது. நீங்கள் வந்து லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் ப்ராப்ளமே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரைடிங் கம்ஃபர்டபுளாக வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டைமு, கீழே பார்த்தீங்கன்னா ஓடோ, இன்சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டர் இந்த சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன் இதெல்லாம் இங்கே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா யமஹா லோகோ இருக்குது. இன்சைட் பார்த்தீங்கன்னா ஏபிசி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பகலில் வந்து உங்களுக்கு அந்தளவு விசிபிலிட்டிஸ் இல்லை இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப்பர் ஆப்ஷன் வந்து இந்த எஃபிசட் வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார்லேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் தான் இப்போ வர்றது எல்லாத்துக்கும் வந்து எஃபிசட் வெர்ஷன் 3ல வந்து டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. எஃபிசட் வெர்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா கீ போடுறது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்லேயே வரும். அதுக்கப்புறம் இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஃபிசட் வெர்ஷன் 2லையும் எஃபிசட் வெர்ஷன் 3லையும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் 13 liters டேங்க் தான் தராங்க. ஒரு 150 ரேஞ்சுக்கு இந்த 13 liters போதுமான அளவாக கேட்டால் போதுமான அளவுலேயும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட காம்படேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 12 liters டேங்க் தான் தராங்க. அந்த அளவில் இதில் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45-50 வரைக்கும் தரேன்னு கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் எஃபிசட் வெர்ஷன் 2 இல்லை எஃபிசட் வெர்ஷன் 3 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தரேன் கீழே கமெண்ட். யமஹா பார்த்தீங்கன்னா எஃபிசட் வெர்ஷன் 2க்கும் எஃபிசட் வெர்ஷன் 3க்கும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஃபிசட் வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு புல்ஃபோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் அந்த மாடலே செஞ்சுருக்காங்க. அதோட டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்குலராகவே இருக்குது. ஆனால் எஃபிசட் வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைனில் நல்லா செம்மையான லுக்கில் இருக்கும். உங்களுக்கு வந்து எஃபிசட் வெர்ஷன் 2 பிடிக்குமா இல்லை எஃபிசட் வெர்ஷன் 3 பிடிக்குமானு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட எஃபிசட் வெர்ஷன் 3யோட டேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்ஃபோட அந்த முது மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை சீட்டிங் நம்ம பார்த்தோம்னா எபிசட் வெர்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேமிலி பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சேரீ கேட்டால் அதில் உட்காந்து வரணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி இப்போ எபிசட் வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் செட்டப்பாகவே கொடுத்துட்டாங்க. இது ஃபேமிலி பர்பஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இந்த வண்டி சொல்லலாம். எபிசட் வெர்ஷன் 2 கம்பேர் பண்ணும்போது எபிசட் வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பர்பஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட சீட் குஷனிங் பார்த்தீங்கன்னா எஃபிசட் வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா எஃபிசட் வெர்ஷன் 2 கம்பேர் பண்ணும்போது நல்லா குஷனிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க. அதே சேம் ரைடுக்கும் நல்லா லாங்காக இருக்குது. நீங்கள் வந்து லாங்லாம் போனால் எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் போகலாம். கிராப்ரெயில் பார்த்தீங்கன்னா
ரொம்ப கம்ஃபர்டபுளாகலாம் இருக்காது ஹோல்ட் பண்ண, ஓகேன்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த கிராவிட்டியில் வந்து ஓகேன்னு சொல்லலாம், கம்ஃபர்டபுளாகலாம் இருக்காது பிலியனுக்கு வந்து ஹோல்ட் பண்ண. நீங்கள் வந்து எபிசெட் வெர்ஷன் 3-ஐ கம்பேர் பண்ணும்போது எபிசெட் வெர்ஷன் 2-ஓட சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டருக்கு வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த எபிசெட் வெர்ஷன் 2 வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதுக்கப்புறம் இதில் கிராவிட்டியில் பார்த்தாலும் எபிசெட் வெர்ஷன் 3-ஓட ரொம்ப சின்னதாக இருக்குன்னே சொல்லலாம். ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து அந்தளவு உங்களுக்கு வந்து கிரிப்பாக இருக்காது. எபிசெட் வெர்ஷன் 3-ஐ கம்பேர் பண்ணும்போது எபிசெட் வெர்ஷன் 2 சீட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் வரும். எபிசெட் வெர்ஷன் 3-ஐ கம்பேர் பண்ணும்போது எபிசெட் வெர்ஷன் 2-ல பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து ரொம்ப மோசன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கிராவிட்டியில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பில்லியனுக்கு வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த டிசைனோடு பார்த்தீங்கன்னா சைடில் ஓட்டிட்டு வரனால அவங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 790 mm தராங்க. இது ஒரு 5.5-லேருந்து ஒரு 6 feet-க்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே இருக்கவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm தராங்க. இது போதுமான அளவுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகே அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட லைட் செட்டப்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எபிசெட் வெர்ஷன் 2-ல பார்த்திங்கன்னா ஹாலஜன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா எபிசெட் வெர்ஷன் 3-ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடல்லையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெயில் செக்ஷன் வரையில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டிலையும் பார்த்திங்கன்னா ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி வந்து அவங்க யூஸ் பண்ணல. நம்ம லைட் செட்டப்னு பார்க்கல எபிசெட் வெர்ஷன் 2-ஐ கம்பேர் பண்ணும்போது எபிசெட் வெர்ஷன் 3-ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டிஸ் வந்து எபிசெட் வெர்ஷன் 2-ஐ கம்பேர் பண்ணும்போது எபிசெட் வெர்ஷன் 3-ல வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 147 kg வருது. அதுக்கப்புறம் வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் போகணும் கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் எபிசெட் வெர்ஷன் 2 இல்லை எபிசெட் வெர்ஷன் 3 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீட் போனீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது எபிசெட் வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 119,000-லேருந்து 121,000 வரைக்கும் வருது ஆண்ட்ராய்டு சென்னை. அடுத்து எபிசெட் வெர்ஷன் 2 பார்த்தோம்னா 95,000-லேருந்து 98,000 வருது ஆண்ட்ராய்டு சென்னை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எபிசெட் வெர்ஷன் 3 மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எபிசெட் வெர்ஷன் 2 பார்த்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக், ஒயிட், கிரேன்னு 5 colors ஆப்ஷன் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும், இல்லை நீங்கள் எபிசெட் வெர்ஷன் 2 இல்லை எபிசெட் வெர்ஷன் 3 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் வச்சுருக்கீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ரெட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.